Your job. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட அஸ்வத். இந்த வீடியோ இந்த நான் குக்கிங்லாம் போடலான்னு சொன்னிருந்தேன், அதான் இப்போ நம்ம குக்கிங் போகலான்ருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பலாக்காய் குருமா தான் செய்ய போகிறோம். இங்கே இருக்கிறது தான் இப்போது தேவையான திங்ஸ், இதை வச்சு தான் இப்போ சமைக்க போகிறோம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டதுக்கப்புறம் பட்டங்கிராம்பு எடுத்துக்கோங்க. பட்டங்கிராம்பை எடுத்துக்கிட்டு அதில் போட்டுக்கோங்க 2 பீஸாக. அதுக்கப்புறம் காய்கறி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறி வாங்க போடலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய் அதில் கொட்டிடுங்க. காய்கறியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி பொடியை போட்டுக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த இது மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனு, 1 இல்லைன்னா 2 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை சாம்பாரில் போட்டுக்கோங்க. அந்த காய் வதக்குனதில் அதில் நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. உப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா அது வேகட்டும். ஒரு விசில் விட்டுக்கோங்க. இந்த காய்கறி நல்லா வேகட்டும். தேங்காய் தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை இப்போ நம்ம அரைக்கணும். அதை குருமா கரப்பாங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சு. இங்கே பாருங்க, அந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தேங்காய் தக்காளி எடுத்து அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அரைச்சிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு அதை இந்த அடுப்பு பற்ற வச்சு அதை குக்கரில் ஊற்றிக்கோங்க. குக்கரில் ஊற்றிட்டு அதை நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு சிக்கன் தூள் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா போட்டு நல்லா அதை கிண்டிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக கிள்ளி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா கிண்டிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நம்ம குருமா ரெடி ஆயிரும். பாருங்க, அவ்வளோதான் நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பலாக்கா குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.